ஐசிசி விமன்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் 2023 பதினோராவது மேட்ச் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா விமன் கடையில் நடக்க போது அதோட ஃபேன்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் எல்லாருக்குமே தெரியும். ஐசிசி டோர்னமெண்ட்னாவே ஒரு கப்பை ஆர்டர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் வார்ம் அப் மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் இந்தியா கஷ்டப்பட்டாங்க, அகெயின்ஸ்ட் அயர்லாந்து தோத்தாங்க, அண்டு போன மேட்ச்சு அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தாங்க. அவ்வளோ எளிதாக ஜெயிக்கல, கடைசி வரைக்கும் வந்து தான் ஜெயித்தாங்க. லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது, அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அதனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஹோஸ்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஜெயித்தாங்க, போன மேட்ச் கான்ஃபிடென்ட்டாக வந்தாங்க. இந்த மேட்ச்லேயும் ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு, ஒரு அப்செட் எதுவும் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஸ்ரீலங்காவோட ஸ்பின் யூனிட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஸ்திரேலியா ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அட்வான்டேஜ் எடுத்து ஸ்ரீலங்கா ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஸ்டில் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது, ரொம்ப கற்பனை பண்ணி போக வேண்டியதில்லை. பட் ஃபைட் இல்லாமல் ஸ்ரீலங்கா போவாங்க, ஆஸ்திரேலியா டாமினேஷனாக ஒரு டீம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்க வேணாம். கண்டிப்பாக ஸ்ரீலங்கா சைடும் ஒரு ஃபைட் இருக்கும்னு நம்பலாம். February 16, 3 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 6:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேன்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ஸ்ரீலங்கா வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்க. அட்டப்பட்டு மாதவி அண்டு நிலாக்ஷி டிசெல்வா பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. விஸ்மி குணரத்னே ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் பேட்டிங்கில் கொடுக்க முடியும். ஃபஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாங்க, போன மேட்சை பொறுத்தவரை கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஸ்டில் சூப்பர் பிளேயர், அண்டர் 19 ஸ்டார், டவுட்டே இல்லை. ஸோ இங்கே போலிங்கை பொறுத்த வரைக்கும் தில்ஹரி ரணசிங்கே ஆஃப் பிரேக் போலிங். ரணசிங்கோட விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. ரணவீரா கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. சுகந்திகா குமாரி கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறது இல்லாட்டி கூட எக்கனாமியை வீசுகிறாங்க, அண்ட் இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்குள்ளேயும் வந்திருக்காங்க. குலசூரியா ஆமா காஞ்சனா ஓரளவுக்கு டீசெண்டாக வீசுகிறாங்க, பட் ஸ்டில் அந்தளவுக்கு கிரேட்டாக பார்க்க முடியல. கவிசா தில்ஹரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் சமரி ஏற்றப்பட்டோட போலிங்கும் உள்ளே வந்தது. 4 ஓவர் கோட்டாவும் கம்ப்ளீட் பண்ணாங்க, விக்கெட் டேக்கிங் அண்ட் எக்கனாமியை கொடுத்தாங்க. பேட்டிங்கில் அந்தளவுக்கு போன மேட்சில் அவுட்புட் வரலை, பட் ஃபஸ்ட் மேட்சில் பேட்டிங் அவுட்புட் கொடுத்து ஒரு சூப்பர் ஷோ பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டாக அட்டப்பட்டும் ரோல்குள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபார்ம் பேஸில் ரொம்ப டவுனாக இருந்தாங்க, பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே ஓரளவுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கிறதுனால ஒரு கான்ஃபிடென்ட் பேக்காக வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக அந்த பேட்டிங் அவுட்புட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹசிதா மாதவி ஃபார்ம் அப்லேயும் பயங்கரமாக இருந்தாங்க, உள்ள கேம்குள்ளேயும் பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம் ஸ்ரீலங்கா டாப் ஆர்டரில் ஓப்பனிங்கில் நல்ல அவுட்புட் கொடுக்கறதுனால. இன்னொரு சைடு ஆஸ்திரேலியா கண்டிப்பாக காம்பினேஷன் பேஸில் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கங்கிற கிளாரிட்டி கொடுக்க முடியாது. பட் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல ஹீலி கார்னர் பெரிய மாதிரி சிக்ஸஸ் பிளேயர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் சிக்ஸஸ்க்கு விளாண்டாங்க, இவங்க ஃபார்மில் இருக்காங்க. லேர்னிங் தெரியும், ஸ்டாரு இந்த சீசனில் விளையாடலை, மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்காக விளையாடுவாங்க. பட் அவங்களோட பேட்டிங் டச்சு போகவே இல்லை, சூப்பராக விளையாண்டாங்க போன மேட்சும் சரி ஃபஸ்ட் மேட்சும் சரி. கிரே சாரீஸ் ஹீட்டுக்காக விளையாடுறாங்க, ஸோ அவங்களோட பேட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஃபயர் இருக்குது அப்படின் தான் சொல்லணும். பட் பெரிய வாய்ப்பு இந்த சீரியஸில் இங்கே கிடைக்கல, பட் கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைக்கர்ஸோட அந்த ஃபார்மில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மேகன் சூட்டு டார்சி ப்ரௌன்னு சொல்லலாம். பட் ஃபார்ம் பேஸில் ஸ்ட்ரைக்கர்ஸ்லேயே அந்தளவுக்கு கிரேட்டாக தஹிலாம் மெக்கரத்து இல்லை. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மில் டவுன் ஆகிறதுனால தான் இவங்களை கீழே இறக்கி விட்ருக்காங்க, அண்ட் போலிங்லேயும் அந்தளவுக்கு சிறப்பான அவுட்புட் கொடுக்க மாட்றாங்க, ரன்ஸுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வேறாம பொறுத்த வரைக்கும் ரெனகேட்ஸுக்கு அந்தளவுக்கு இந்த சீசனில் அவுட்புட் கொடுக்காட்டையும் ஓவராலாக வேறாம் வேறு லெவலில் தான் பர்ஃபார்மன்ஸு கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. குறிப்பாக மெக்லேர்னிங்கோட ஒரு பெட் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு, போன மேட்ச் வந்தாங்க வேறு லெவலில் அவுட்புட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் வேறாம் அப்படிங்கிறது இவங்க ரெனகேட்ஸ் பிளேயர். ஸோ இன்னும் பெத் ஸ்காச்சஸ் இந்த சீசனில் அவுட்புட் கொடுக்கல. ஸோ மூனியாக இருக்கட்டும் அலானா கிங்காக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பெத் ஸ்காச்சஸுக்கு விளாண்டுருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸாக இந்த சீசனில் அவுட்புட் கொடுக்கல. விக்கெட் டேக்கிங்கில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இது வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்காமல் அலானா கிங் இருக்காங்க. அதே மாதிரி பெர்த் மோனியோட அந்த பேட்டிங்கும் கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, கான்ஃபிடெண்ட்டாக பேக் ஆவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்திரேலியா யூனிட்டு.
அண்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் போலிங் வேற லெவல். ஸோ இந்த சீசனில் செமையான போலிங் சிக்ஸஸ்க்காக கொடுத்தாங்க, அதை இன்டர்நேஷனலில் கன்வெர்ட் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக கேப்டன் அந்த ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி வாய்ப்பை நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இப்பயுமே டெத்தில் போலிங் கொடுத்து அந்த கான்ஃபிடென்ட்டை இன்னும் பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட அவுட்புட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. பேட்டிங்லேயும் பயங்கர அவுட்புட்டு, நல்லா ஹார்டு ஹிட்டிங் எப்பயுமே ஷோ பண்ணக்கூடிய கார்னர் இந்த கான்ஃபிடென்ட்டோட அடிஷ்னலாக இன்னுமே பெட்டரான அவுட்புட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனசன், கிரஹாம், சதர்லாந்த் அண்ட் கிம்கர்த்து இவங்களையுமே கன்சிடர் பண்ணணும், இருப்பாங்களான்னு பார்த்துங்க. இவங்க எல்லாமே நல்ல ஃபார்மில் தான் இருந்துகிட்ருக்காங்க. கெபர்ஹாவில் தான் இந்த மேட்ச் நடக்கப்போகுது. செயின்ட் சார்ஸ் பார்க்கு கெபர்ஹா பொறுத்த வரைக்கும் கிளவுட் கண்டிஷன், டே ஃபுல்லாகவே மழை அப்படிங்கிற அந்த ஃபோர்காஸ்ட்டு தான். அண்ட் மேட்ச் டைமில் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டும் இருக்குது. ஸோ பட் ரெயின் பாசிபிள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் கிரிக்கெட் நடத்தலை. ஸோ அதை பார்த்துங்க. மென்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 154 அப்படிங்கிறது டொமஸ்டிக்கில் இருக்கிற ஆவரேஜாக இருக்குது. ஸோ இன்னொரு சைடு இன்டர்நேஷ்னல் பார்க்கும்போது 132, அந்த 132 யோசிக்க தேவையான ஒரு ரெயின் ஃபோர்காஸ்ட் இதெல்லாமே கான்ஸ்டன்ட் அங்கே இருந்திருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் மழை எப்பயுமே இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லலாம். பட் மேட்ச் டைமில் மழை கொஞ்சம் இல்லை விளையிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஏர்லி ரெயின் அந்த வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் டிலே பண்ணலாம், மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் அண்ட் கேமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மைண்டில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு டீமை போட பாருங்கள். இந்த மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருக்கும்போது ரணசிங்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பாசிபிளாக குலசூர்யா. ஸோ குலசூர்யா தான் இவங்களோட ஸ்டார்டராக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஓவர் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லேட்டராக வந்து தில்ஹரி, அட்டப்பட்டு, ரணவீரா, சுகந்திகா குமாரி அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ ஆமா காஞ்சனாவோட ஓவர் கூட கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அட்டப்பட்டு ரோலுக்குள்ளே வந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை பண்ண பார்ப்பாங்க. இல்லை அட்டப்பட்டு வெளியிலே இருந்துக்கிட்டு இந்த மேட்ச் ரொம்ப அடி வாங்கிக்க வேண்டாம், ஏன்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிற வகையில் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு இந்த பவுலர்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அட்டப்பட்டுவோட கான்ஃபிடென்ட் வந்து இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ணி போயிடக்கூடாதுங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அதை வலியுறுத்த பார்ப்பாங்க. ஸோ மற்ற பவுலர்ஸ் ரெகுலர் பவுலர்ஸ் அடி வாங்கினாங்க அப்படின்னா கூட அவங்களால கம்பேக் பண்ண முடியும். ஒரு பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிற வகையில் அட்டப்பட்டு டவுன் ஆனால் கண்டிப்பாக வந்து கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதனால் அவங்க குறைவான ஓவர்ஸ் வீச வாய்ப்பு இருக்குது. ஓவர் போடாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக டீம் மேனேஜ் பண்ணிட்டு பண்ணுவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஸோ இதே ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் டாஸ் இப்ரான் மேகன் ஷோட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபார்முலா ஓரளவுக்கு அதை ஸ்டெடியாக அதே மாதிரியே கொண்டு போக பார்க்குறாங்க. அதுதான் பெரிய டீமோட ஒரு ஸ்ட்ரென்த்துனே சொல்லலாம். மிடில் ஓவர்ஸில் வேராம, அலானா, கிங்கு, பெரி மேபி பவர் பிளேலே ஒரு ஓவர் அப்படிங்கிறத கொண்டு வர பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமாக கார்னர் வந்து டாப் ஆர்டரில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ மேகன் சூட் டாஸி புரோன் நியூ பால் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் கூட பவர் பிளேயில் கார்னரோட ஓவர்ஸை எதிர்பார்க்கலாம், ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் எண்ட்லேயுமே சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஆஸ்லே கார்னரை லேட்டாகவும் வச்சுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டிப்பாக கார்னரோட ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரெண்டு மேட்ச்லேயே இருந்ததை பார்த்தோம், அது தொடரும் அப்படின்னே எதிர்பார்க்கலாம். ஃபோர் ஓவர் பவுலர் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ரணசிங்க, ரணவீரா, சுகந்திகா குமாரி அவங்கள மேக்ஸிமம் அவங்களோட முழுமையான ஒரு போட வச்சுருவாங்க. வேராம், மேகன் சூட்டு அண்டு டாஸி ப்ரோன் இந்த சைடு யோசிக்கலாம். ஸோ வேராம்க்கு இந்த மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜெனசன் மறுபடியும் வராங்களா, இல்லை அலானா கிங் ரெஸ்ட் கொடுத்துட்டு வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. செமரி ஆட்டப்பட்டு இனக்காரான வீரா ஸ்லாகில் வீசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரணவீராவா இல்லை ரணசிங்கவா அப்படின்னு யோசிச்சா ரணவீரா பாசிபிளாக எண்டில் வீச வாய்ப்பு இருக்குது. நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் பின்னாடி வர்றாங்க. ரணசிங்காவை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஓவர் வீசுவாங்க அகேன்ஸ்ட் பேவத் மோனி அப்படின்ற இடத்துல, அண்ட் மிடில் ஓவர்ஸோடு ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கார்னர் அண்ட் மேகன் சூட்டு ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். இன்னும் ரெண்டில் குலசூரியா, சுகந்திகா குமாரி ஜிஎல்பி கன்சிடரேஷனில் யோசிச்சாகணும். குலசூரியா இனிஷியல் ஓவர் அண்டு லேட்டராக ஒரு சில ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பேவத் மோனி, அலானா, கிங்கு ரெண்டு பெஸ்ட் கார்ஜஸ் பிளேயர்ஸு, கிரேட்டாக அந்த சீசனில் இல்லை பட் குவாலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஃபார்ம் பேஸில் டவுன் ஆகியிருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக ஃபார்மில் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆட்டப்பட்டு அலிசா, ஹீலி, கார்னர் நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. நத்திங் ராங், கண்டிப்பாக வந்துட்டு க்ளவருக்கு அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். கார்னரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சொல்லவே தேவையில்லை.
இன்னும் சொல்ல போனால் ரைட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டும் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்களோட ஆம் பால்ஸை பயன்படுத்துகிறாங்க. அட்டப்பட்டு பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பவுலிங்கில் சில ஓவர்ஸ் வீசி விகிட் எடுத்துட்டாங்கன்னா ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். வேராமோட கன்சிடரேஷன், மேகன் சூட்டு, டாஸ் சீப்பரும் இவங்களெல்லாம் கண்டிப்பாக கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். சூட்டு பவுலிங்கில் டெத்தில் வீசுறதுனால கண்டிப்பாக யோசிக்கணும். டாசிபுரோ நியூ பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 3 ஓவர்ஸ் அப்படிங்கிற முடித்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு விக்கெட் ஏதும் எடுத்தோ இல்லை விக்கெட் எடுக்காமலே போனால் கொஞ்சம் யோசிக்கணும். பட் கண்டிப்பாக வந்துட்டு மேகன் சூட்டை இனிஷியலாக ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி விளையாடுவாங்கன்னா கூட டெத்தில் விக்கெட்ஸை விடுறதுக்கான வாய்ப்பு ஸ்ரீலங்கா சைடு யோசிக்கும் போது மேகன் சூட் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம். ஜார்ஜியா வேறு மிடில் ஓவர்ஸ் அந்த டெத் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு, அந்த வகையில் கண்டிப்பாக அவங்கள கேப்டனாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். பர்த் மோனி ஒரு சின்ன முயற்சி, ஆஸ்திரேலியா எதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா பர்த் மோனி பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையை வச்சு வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் மட்டும் ஸ்மால் லீக்கில் அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படிங்கிறது யோசிக்கிற மாதிரி விஷயமாக தான் இருக்குது. நான் ஓவராலாக பார்க்கும்போது இந்த சீசனில் டொமஸ்டிக் கூட அந்தளவுக்கு கிரேட்டாக பர்த் மோனிக்கு அமையலை, ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அந்த கன்சிஸ்டன்ட் எப்பயுமே இருக்கும் பர்த் மோனிக்கிட்ட, அந்த பர்த் மோனியை இப்போ பார்க்க முடியல அப்படிங்கிறது இருக்குது. இந்த சீரியஸ்லேயும் 2 மேட்ச் ஃபெயிலியர் அப்படின்றத கொடுத்துருக்கறனால ஒரு பயம் இருக்கிறதுனால கிராண்ட் லீக்கில் மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஜார்ஜியா வேறும் இன்னொரு சைடு முயற்சி பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். டீமை பாருங்கள், இங்கே ரணவீராவுக்கு பதிலாக பர்த் மோனியவோ இல்லை அலானா கிங்கையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். கேப்டன் ஐஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கார்னர் ஹீலியை முயற்சி பண்ணலாம், ஓரளவுக்கு சேஃப் சாய்ஸு ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். நம்ம அட்டப்பட்டு அப்படிங்கிற வகையில் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா எவ்வளோ நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் விடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் யோசிக்க முடியும், 2-3. ஸோ அதில் அட்டப்பட்டு எவ்வளோ எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு விஷயத்த கிராண்ட் லீக்கில் அவாய்ட் பண்ணலாம், ஸ்மால் லீக்னால் கூட ஓகேன்னு ஃபீல் பண்ணலாம், அதை பார்த்துக்கலாம். அண்ட் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம், கார்டனரை ஒரு பக்கம் கேப்டன் அப்படிங்கிற முயற்சியில் வச்சுக்கிட்டு. ஏன்னா அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸு கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க அண்டு நம்பர் 4 வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையும் பேட்டிங்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற வகையில் ஸோ அவங்கள முயற்சி பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு மற்ற பவுலர்ஸை வச்சுக்கலாம், மெக்லானிங் கூட ஒரு டீசன்ட் சாய்ஸ் வைஸ் கேப்டனுக்கு அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்போர்ட்டஸி ஆப்பு ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.